அனைவரின் சார்பாக ஜீவமணி ஐயாவர்களுக்கும் சரவணன் ஐயாவர்களுக்கும் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போ நீங்க பிரீஃபிங் பேசுறீங்களா? கேள்விகளுக்கு கேட் ஓபனா? கேட்ட கேள்வியே போயிடலாம், ஏன்னா நம்ம ஏற்கனவே இந்த கண்டினியூவா போயிட்டு இருக்கு, அதனால எப்படி கேள்வி கேட்டாலும் ஓகே தான். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டாங்க துரை. ஸோ துரை, உங்களை நான் அட்மிட் பண்றேன். நீங்க அட்மிட் பண்ணிக்கீங்க. வணக்கம். வணக்கம். ஒரு சின்ன க்வெஸ்சன், என்னன்னா இப்ப வந்து ஐயாவோட அண்டர்ஸ்டாண்ட், ஐயாவோட கருத்துக்கள் மூலமா அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வருது. அதாவது நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட தேவைகள் அதிகமா இருக்கு. அப்போ மனசுல வந்து ஓகே, ஐயாவோட அண்டர்ஸ்டாண்டிங் நியாயப்படுத்தணும், அப்போ அதை கேட்கணும், நிறைய உங்களோட வீடியோ கேட்க கேட்க அந்த அண்டர்ஸ்டாண்டிங் மேலும் மேலும் புரியுது. அந்த சமயத்துல சில அந்த அந்த ப்ராப்ளம் இருக்கும்போது நல்லா இருக்கு ஃபாலோ பண்றது. சில நேரங்கள் எந்த பிரச்சனையுமே இல்லை. அப்ப நம்ம இயல்புகள் சார்ந்து திருப்பி வந்து ஒரு பழைய நிலைமைக்கு போற மாதிரி ஒரு தாட் ஒரு மாதிரி ஒரு ஃபீல் வருது. அப்போ வந்து நம்ம வந்து ஒவ்வொரு நாளுமே ஐயாவோட பேச்சுகளை கேட்க கேட்க தான் நமக்கு வந்து செட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்ன மாதிரி நம்ம ஐயா ஒரு இடத்துல சொல்றாரு, ரொம்ப மெனக்கெடலாம் வேண்டாம், அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது, அதுக்கப்புறம் நீங்க எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. அண்டர்ஸ்டாண்டிங் வர வரைக்கும் தான் நீங்க இந்த மாதிரி இந்த பாட புத்தகம் படிக்கிறதோ இல்ல இந்த மாதிரி ஐயா வீடியோ கவனிக்கிறதோ இருந்துட்டு இருக்கு. ஆனா அதுல இருந்தாலும் சில நேரங்கள்ல நம்ம வந்து அவனோட இயல்பு பிரகாரம் திருப்பி பழைய போற மாதிரி ஒரு ஃபீல் வருது. அப்ப திருப்பி பிடிக்க வேண்டியதா இருக்கு. அது அது எப்படி நீங்க உங்களோட பயணத்துல இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருந்ததா, எப்படி நீங்க வந்து அதை சமாளிச்சு வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஆசை. ஆக்சுவலா வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி டெய்லி படிச்சு புரிஞ்சுக்கணுன்றது கிடையாது. ஒன்ஸ் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த புரிதலை கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம டோட்டலா வேலை முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். அதை நான் புரிஞ்சிக்க வேண்டிய புரிதல் இதுதான், இதை தாண்டி ஒன்றும் இல்லைன்னு முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நீங்க வந்து அடிக்கடி ரிமெம்பர் பண்ணிக்கணுமோ இல்லை ப்ராக்டிஸ் பண்ணுமோலாம் ஒன்றுமே கிடையாது. இது எப்போ உங்களுக்கு தேவையோ வந்துடும். இப்போ நீங்கள் வந்து என்னைக்கு இப்போ எப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்றது அது ஆட்டோமேட்டிக்காக அது காட்டும். மற்றபடி ஒன்ஸ் நீங்கள் புரிஞ்சிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அந்த புரிஞ்சுக்கிறத விட முடிச்சுக்கிறது அது மேற்கொண்டு தேட ஆரம்பிக்காம இது இதான் புரிஞ்சிக்க வேண்டிய புரிதல் அப்படின்னு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். ஒன்ஸ் ஆனால் அது ஆனது தான். அதுக்கப்புறம் இது வந்து மறுபடியும் இருக்கா நீங்கள் வந்து ஞாபகப்படுத்திக்கணும்னோ இல்லை அடிக்கடி புக்கை படிக்கணும் வீடியோ பார்க்கணுங்கிறதுலாம் கூட கிடையாது. ஒன்ஸ் புரிஞ்சா புரிஞ்சது தான். இது எப்போ தேவையோ அப்போ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. சரிங்க. எப்படி அதாவது தேவையான போது கண்டிப்பாக அது ஹெல்ப் பண்ணுது. அவங்க எப்போ வேணுமோ அப்போ வந்துடும். அதாவது துரை சார் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க, பிரச்சனையான டைமில் புரிதல் சப்போர்ட் பண்ணுது, மித்தபடி நார்மலா இருக்கும்போது நான் பழைய பிடிக்கு போன மாதிரி போயிட்டணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதுன்னு சொல்றீங்க, அப்படிதானே? ஆமா. இப்ப என்ன சொல்றேன்னா, நீங்க எப்படியே இருந்தாலுமே கூட உள்ளுக்குள்ள இருக்கிற வெயிட் ஏறது உங்களுக்கு ஒரு கட்டத்துல தெரியுமா தெரியாதா? எவ்வளவு நாளைக்கு தெரியாம இருப்பீங்க? அந்த வெயிட் வந்து முன்னாடி அளவுக்கு இல்ல, இப்ப எல்லாமே குறைஞ்சது, நல்லா உணர முடியுது. என்ன சொல்றேன், ஒரு பிரச்சனையை சந்திக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா வெயிட்ங்கிறது உங்களுக்கு வந்துடும் சொல்றேன். கொஞ்ச நேரம் தெரியலனாலும் கொஞ்ச நேரம் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா வெயிட் தெரிஞ்சோடனே அந்த ஏற வெயிட்டே உங்களுக்கு புரிதலையும் அதுவே கொண்டு வந்து சேர்த்திதுன்னு சொல்றேன். நீங்க முயற்சி பண்ணி கொண்டு வர தேவையில்லைன்ற. ஒரு 5 கிலோவை தாங்குறதுங்கிறது நம்மளால பேலன்ஸ் பண்ணிக்க முடியும். 50 கிலோவை கூட முதல்ல முக்கி முக்கி தாங்கிக்கணும் வச்சுங்க, 500 கிலோ வெயிட் ஏறும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒண்ணு பண்ண முடியாதுன்னு ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சு போயிடும்ல. அதான், அதாவது இப்ப அப்போ அது வரல, நம்ம கிட்ட கெப்பாசிட்டி இருக்குது. அப்ப அது வரும்போதுதான் நமக்கு நேச்சுரலா இப்ப புரிதல் வந்துருது இல்ல. அப்ப நம்ம எஃபோர்ட் எங்க இருக்குதுன்னு கேக்குறேன். புரியுது, புரியுது. அது இன்னொரு விஷயம், தானாவே நடக்கக்கூடிய விஷயம் தான். நம்ம வந்து சில நேரங்கள் அந்த மாதிரி நமக்கு தோணுது, பட் நீங்க சொல்றது மூலமா புரியல என்ன எனக்கு. அதாவது ஆட்டோமேட்டிக்கா அது நடக்கும், நம்மளால தேவையில்லாத நீங்க எண்ணங்களை கொண்ட வேண்டாம், இந்த மாதிரி யோசிக்க வேண்டாம். ஆட்டோமேட்டிக்கா உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றாங்க. நீங்க புரிதல நினைவுபடுத்துவதோ ஞாபகப்படுத்திக்க வேண்டியதோ அவசியம் இல்லை. உங்களுக்கு புரிதல்னா என்னங்கிற ஐடியா உங்களுக்கு முதல்ல தெரிஞ்சு போயிருச்சு. மனசுல வர எந்த இயக்கம் சம்பந்தமும் நமக்கு எந்த வேலையும் இல்லை அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. சில நேரம் அதுல மறந்து போயிருக்கிறீங்க, அதுவும் தப்பு இல்லை, அதுவும் நேச்சர்னு எடுத்துக்கங்க. ஒரு கட்டத்துல வெயிட் ஏறணும்னே ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறது ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு வந்துருது இல்ல, வெயிட் ஏற ஏற. ஆமா, ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. அப்ப 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 வந்து அது யார் கொண்டு வரா? சரிங்க, ரொம்ப நன்றி. நன்றி துரை, உங்களை மியூட் பண்றேன். வணக்கம் சார்.
கேள்வி கேட்க விரும்புறவங்க ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு கேள்வியா இருந்தாலும் கேளுங்க. இது வந்து ஓபன் டிஸ்கஷன். ஓபன் டிஸ்கஷன். அதனால தயக்கம் இல்லாம உங்க கேள்வி கேளுங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. ஏன்னா இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப சிம்பிளானது. இதை புரிஞ்சுக்கிட்டதுனால இப்போ விடுதலை வந்து ரொம்ப பெரிய விஷயம் லைஃப்ல. வந்து அந்த விடுதலை தான் எல்லாத்தையும் கடந்து போறதுக்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. ஏன்னா அது வந்து நம்முடைய விடுதலைங்கிறது எங்கேயோ தான் நமக்கு வரக்கூடியதில்ல. நம்முடைய சுத்தே அதுதான். இன்னசென்ட் தான் நம்முடைய சுத்தே. நம்முடைய பிறப்பியல்பா இருக்கக்கூடியதே இன்னசென்ட் தான். அதை நம்ம தடை பண்ணிட்டு இருக்கிறத நம்ம தடையை நீக்கிறவங்களதான். அதனால என்ன இந்த புரிதல்லாம் என்ன, இது எப்படி எழுது அப்படிங்கறத நீ உங்க என்ன டவுட் இருந்தாலும் பரவாயில்ல தாராளமா கேளுங்க. எல்லாருமே முக்தி நிலையில இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நீ டைட்டில் வேற நம்ம வித்தியாசமா போட்டிருக்கோம், சக்தியா முக்தியான்னு. சக்தியை தேடி போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை விட முக்தி எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறது கூட கேள்வி கேட்கலாம். சக்தினா நிறைய பேர் சக்தி தான் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு தெரியுமா, அல்லது மத்தவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கிறது என்னால கண்டுபிடிக்க முடியுமா, இதெல்லாம் தான் சக்தி நிலைகள். பலரும் வந்து எதிர்பார்க்கறது சக்தி நிலையை தெரிஞ்சா வராங்க. சக்தி நிலையை அடைஞ்சாதான் அதுல இருக்கக்கூடிய டிஃபிகல்ட் என்னங்கிறது தெரியும். பட் முக்திங்கிறது நம்முடைய நேச்சுரலான ஒரு நிலை. மோகன், உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். மிகப்பெரிய கிரேட் சல்யூட் சரவண சாருக்கு. அதாவது நான் நேத்து அந்த தீய பழக்கத்தில் பாக்குற எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. இன்னைக்கு மதியம் தான் எல்லாம் கிட்டத்தட்ட 9 மணிக்கு உட்கார்ந்து இருந்து மதியம் ஐயா பேச்சு முடிஞ்சு உங்க பேச்சு வரைக்கும் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த தீய பழக்கத்திலிருந்து விடுவது எப்படிங்கிறதுக்கு உண்டான கிளாஸ் எடுத்தீங்க இல்லையா, அந்த கிளாஸை வந்து உண்மையிலேயே ஒரு அமேசிங், உண்மையிலேயே அதாவது மிகப்பெரிய விஷயம் சார். உண்மையிலேயே இன்னைக்கு எனக்கே சில புரியாத விஷயங்கள் கூட புரிஞ்சுது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ கடைசியில் ஒரு பாய் ஒருத்தர் பேசுனார் பார்த்தீங்களா, நம்ம அவரு சொன்ன இப்ராஹிம் இப்ராஹிம் ஒருத்தர், அவர் கோயம்புத்தூர்ல வந்து மைண்டுக்காக மைண்ட் பவருக்காக ஒரு கிளாஸ் நடத்தினார். அது இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் சார்பாக வந்து அவர் வந்து வந்து மைண்ட் பவர் பத்தி அவரு கூட இந்த தீய பழக்கத்தை விடுவதை பத்தி அப்ப கிட்டத்தட்ட எப்படின்னா ஒரு 2000 வாக்கலைங்க 2005 வாக்கல ரைட். அப்ப கூட எனக்கு இந்த கான்செப்ட் புரியல. ஆனால் பட் நம்ம ஐயாவோட படிச்சு வந்தாலும் நீங்கள் இன்னைக்கு கிளாஸ் வந்து அப்படியே வந்து ஒரு இன்ச் பை இன்ச்சாக அப்படியே கொஞ்சம் நகர்த்தி கரெக்டாக எப்படி சொன்னால் புரியுங்க, நீங்கள் சொன்ன புரட்சி எப்படி சொன்னால் இவங்களுக்கு புரியுங்கிறதுல மட்டுமே உங்களுடைய கான்செப்டை வச்சு அழகாக புரிச்சிங்க. அதாவது எண்ணம், சிந்தனை, செயல், அப்புறம் அந்த கடைசியில் சொன்னீங்களே நம்ம இது கில்ட்டி, இதை சொ இது இதை புரிஞ்ச போது அது எப்பேற்பட்ட மன தத்துவ டாக்டரை கூட அதில் சிறப்பாக மனம் அது அந்த அவருடைய தடம் மாறினது திரும்பி வந்ததை சொல்லும்போது நாங்கள் இந்த ஒரு விஷயம் எவ்வளவு பெரிய மக்களுக்கு போய் சேர்ந்திருக்க வேண்டிய விஷயமா இருக்குது. நமக்கு இப்போ நான் கிட்டத்தட்ட நிறைய வந்து இந்த மைண்ட் பவர் கிளாஸ்லையும் அட்டன் பண்ணிக்கிறேன். நம்ம எல்லா உங்களை மாதிரி நீங்களும் மனநலத்திருக்கிறீங்க, நானும் இது எல்லா பக்கம் இருந்தாலும் அந்த ஏதாவது அந்த எண்ணத்தை வந்து என்ன எப்படி நீக்கிறதுன்னே கான்செப்ட் வச்சிருந்து எண்ணத்தை நீக்கணும்னு நினைக்கிறதும் தப்பு, இன்ப நாள்
பண்ணாட்டம்தான் அதுக்கு மீன் பண்ணாட்டம்தான்ங்கிற கான்செப்டை மிகச்சிறப்பாக சொன்னேன். அது உண்மையிலே எனக்கு வந்து அதை கேட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆம் உட்காந்துட்டேன். அது அதே திங்கிதான் அப்படியே நான் கேட்டு உடனே சொல்லி நேற்று கலந்து முடியாம சரி அப்போ நைட்டு பார்த்துக்கலாம் போது ஐயா பேசுறதுனால சரி அப்போ சொல்லலை. இதை உங்களுக்கு தனிப்பட்ட முறை சொல்லணுங்கிறதாக எனக்கு கேள்வியாக இல்லை, ஒரு நன்றியாக மிக அற்புதமான விளக்கம்ங்கிற மாதிரியும், அதாவது இது இந்த இந்த காலத்தில் நானும் ஒருத்தனை இருக்கிறேங்கிற போது எனக்கு பெரிய உணர்வோடு நன்றி சொல்லிக்கிறேன் சார். மிகப்பெரிய கிரேட் சல்யூட். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஓகே ஓகே, நன்றி. சங்கரி மேடம் சொன்னாங்க அருமையான நிகழ்ச்சிக்கு நீங்க எப்படி எல்லாம் ஐடியா கொடுத்து ஒரு மிகப்பெரிய மன தத்துவ டாக்டர் கூட இப்படி எல்லாம் நடந்து அந்த அளவுக்கு நீங்க சங்கரி நடந்துருங்க. எனக்கே ஒரு 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 பாடம் லெசன் எப்படின்னா என்னை எனக்கு என்னை வந்து நாடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு பாடம் கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு அதுலேருந்து ஒரு ஒரு இதை வச்சுட்டு நான் அடுத்தவங்க அப்ரோச் பண்றேன் மாதிரி வாங்கி போச்சு. பரவாயில்ல, இன்னைக்கு காலையில் கேட்டேன் சந்தோஷமா இருந்துச்சு. அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து இருக்காங்க உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றோம், ஜெயமன் சாருக்கும் தேங்க்ஸ் சொல்றோம். ரொம்ப நன்றி சார். இது சம்பந்தமா கேளுங்க சார். மொத்தமா நம்மளுடைய நோக்கம் வந்து அந்த பசங்க தெரியாம தடுமாறத விட புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கங்க அவங்களுடைய குறைஞ்சிருச்சு. செய்ய விட மனசுல எடுத்துட்டு சுமக்கிற வெயிட் ரொம்ப ரொம்ப வெயிட் உலக மக்களே பாதிக்குது. என்னுடைய சின்ன வயசுல ஆரம்பிச்சது எனக்கு வந்து ஒரு மேரேஜ் எல்லாம் முடிஞ்சு கூட ஒரு 32-35 வேற திங்கிங்னா வேற தாட் எஃபோர்ட் இல்லாம திங்கிங் தான் நாம செய்யற இடம். இப்ப வந்து ஈய பழக்கத்தையே டோட்டலாவே ஒரு தாட்டா பாக்கணுங்கிற கண்டிஷனுக்கு வந்த பிறகு அதனுடைய அழுத்தமும் இன்டென்ஷனும் வந்து அப்படியே வீக்கா போயிடுச்சுங்கிறது தான் நம்ம கண்டுபிடிச்ச விஷயம். இது வந்து நம்ம உணர்ந்ததுனால தான் நம்ம எப்படி பட்டு வந்தோமோ அது அதே வாக்கிலேயே அப்படியே கொஞ்சம் சொல்ற மாதிரி இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, உண்மையிலேயே ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. ரெண்டாவது நீங்க வந்து நான் எனக்கு எனக்கு உங்களை பார்த்தோன்னே எனக்கு ஒரு என்ன ஒரு கிடைச்சதுன்னா புரட்சியில மட்டும் கான்சியஸ் பண்ணும்போது தெரியா தெரியாதுன்னு கூட தெரிய வச்சிடலாங்கிறத நீங்க பண்ணீங்க. இன்னைக்கு நீங்க இந்த தீ அந்த பாடத்தை நடத்துனீங்க இல்லையா, ஒரு இடத்துல கூட ஸ்லிப் ஆகல, கரெக்டா அந்த சொல்ல வேண்டிய விஷயத்துல கரெக்டா கோர்வியா எப்படி சொன்னா இவங்க புரியும்னு சொல்லி கரெக்டா ஒரு ஒரு ஸ்கெட்ச் போட்ட மாதிரி அப்படி லைன் போட்ட மாதிரி கரெக்டா கொண்டு வந்தீங்க. அது 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 வந்து இன்னும் எங்களுக்கு வந்து பிடிச்சி போகுது, அதை நீங்க நடத்தின விதம். அப்புறம் கடைசியில ஜெயமணி சார் சில விளக்கம் கொடுத்தாரு, அதுவும் ரொம்ப இதா இருந்துச்சு. அப்புறம் சங்கிரி மேடம் அவசரமா பேசுவேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அது பார்க்கும்போது எங்கிட்டே அந்த குடம் இருந்துச்சு. அது எனக்கே ஒரு பாடம் மாதிரி ஆகி போச்சு. சங்கிரி மேடம் சொன்னாங்க பரவாயில்ல அவசரமா நினைக்க அவசரமா பேசுறீங்க, அப்புறம் கொஞ்சம் ஸ்லோவா பேசி பார்க்கணும்னு சொல்லும் போது முல்லையா சார்னு சொல்லி அவங்களும் கூட அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாங்க, அதுக்கு நீங்க விளக்கம் கொடுத்தீங்க. இது எல்லாம் பார்க்கும்போது ஒட்டுமொத்தமா இதே மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க, என்னை மாதிரி எத்தனை பேர் இந்த லைன்ல இருந்திருப்பாங்க, நிறைய பேர் கைடு கொடுக்குறது இருந்திருப்பாங்க, ரெண்டாவது தீய பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிற எத்தனை பேர் இருப்பாங்க. இன்னைக்கு பார்த்தவங்க எத்தனையோ பேருக்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஸ்பீச்சாக அமைஞ்சது. அதுக்காக உங்க நன்றி சொன்னங்கிறக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். நீங்க 9 மணி மேல வருவீங்களா வரமாட்டேன் தெரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா கரெக்டா வந்துட்டீங்க. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. கிரேட் சல்யூட். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஓகே, நன்றி ஜீவன் சார், நன்றி சார். ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி மோகன் சார். ரொம்ப அழகா, தேங்க்யூ மேடம், தேங்க்யூ மேடம், தேங்க்யூ மேடம், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆ ரைட், உங்களை மியூட் பண்ணிருக்கேன். கேள்வி கேட்க விரும்புறவங்க ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். இது ஓபன் டிஸ்கஷன் தாங்க ஐயா, நீங்க எது சம்பந்தமானாலும் கேளுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஃப்ரீயா அப்ரோச் பண்ணீங்கன்னா போதும், நாங்க வந்து சொல்றதுக்கு ஏதுவா இருக்கிறோம், நீங்க பயன்படுத்திக்கிங்கறதான் எங்களுடைய ரிக்வெஸ்ட். அதனால ஃப்ரீ அப்ரோச்சா பேசுங்க, நீங்க உங்களுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அது தீர்வாக போறது
நீங்க பேசுனீங்க ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு அதுல இருந்து நீங்க ஃப்ரீ ஆகிறதுக்கு ஒரு சரி இவங்க கேள்வி கேட்கல நான் வேணா ஒரு கேள்வி கேக்குறேன் அதுக்கு அவங்க என்ன கேள்வி கேட்டாங்க நான் ஒரு கேள்வி கேக்குறேன் இப்ப வந்து எல்லாருமே நினைக்கிறது என்னன்னா ஒரு மகிழ்ச்சியா இருந்தா அது விரும்புறோம் மனசு வந்து ஒரு மகிழ்வான அனுபவம் ஏற்படும் போது அது விரும்புறோம் ஒரு கஷ்டமான அனுபவம் ஏற்படும் போது நம்ம மட்டும் போயிட்டா பரவாயில்லையே நினைக்கிறோம் மனசை வந்து எப்படி வச்சுக்கிட்டா நல்லது மனசு வந்து நம்ம எந்த மாதிரி வச்சுக்கிட்டா நல்ல நிலைமையில வச்சுக்கணுமா இல்ல அமைதியா வச்சுக்கணுமா மனசு வச்சுக்கிட்டா நல்லது பதில் சொல்ல நாராயணன் சென்னை வந்திருக்காங்க தெளிவடைய வச்சிட்டீங்க சார் இதுக்கு மேல அடி வாங்க முடியாது அவ்வளவு வாங்கியாச்சு ரொம்ப நன்றி சார் அது என்னன்னா நம்ம நிழல் எங்க விழுந்தா என்ன மனசுங்கிறது நிழல் மாதிரி என் நிழல் புல்லாந்தரையில தான் விழுந்துடக்கூடாது நான் நடந்தேனா நான் அடிச்சு விழுந்துருவேன் விழுந்துட்டு போட்டு நாம கரெக்டா நடக்கு நடந்தோம் கட்டா இருக்கணும்னு அர்த்தம் அது அப்படியே என் நிழல் நான் பாதுகாப்பேன் என் நிழல் வந்து புல்லாந்தரையில தான் விழுணும் சாக்கடையில விழுந்துடக்கூடாதுன்னு அதை கவனிச்சு மனசை பத்திரமா வச்சுக்கும் நினைச்சோம்னா செயல நம்ம கோட்டை விட்டுருவோம் செயல் பக்கம் நம்ம கவனம் இருந்துச்சுன்னா மனசு இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது நிழல் மாதிரிதான் அது நம்மளுடைய கவனம் ஃபுல்லா நம்ம செயல் பக்கம் இருக்கிறது தான் சரியான ஒரு வாழ்வு நேற்று வந்து அவங்க சங்கரி மேடம் அந்த கை இது சொன்னது வந்து அது அது வந்து இப்ப எல்லா விதமான விஷயத்துக்கும் அதை அப்ளை பண்ணும் போது கடைசியில வந்து சேர்ற இடம் பாத்தீங்கன்னா சுதந்திரம் தான் சுதந்திரத்தை புரிஞ்சு அப்படின்னாலே நமக்கு வந்து இந்த மனதை சுதந்திரமா இயக்க விடுறது அப்படிங்கிறது தான் அதனுடைய நன்றி சார் தேங்க்யூ சோ மச் ஓகே தேங்க்யூ உங்களை மியூட் பண்றேன் முகமது இர்ஃபான் அவர் வந்திருக்காரு உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் முகமது வணக்கம் மேடம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா இப்ப இந்த நான புரிதலுக்கு அப்புறம் கூட இந்த டெத்ங்கிற ஒரு க்ளோஸ் ஆன ஒருத்தர் நம்மளை விட்டு பிரியும் போது அதை எப்படியா ஃபேஸ் பண்றது என்னோட கேள்வி யாருடைய டெத் என்னுடைய கூட பிறந்தவரோ இந்த மாதிரி அந்த எமோஷனல் நிறைய தாட்ஸ் வரும் வெயிட்டேஜ் இருந்தாலும் அதுவும் நேச்சர் தானே நம்ம வளர்த்து நம்ம எல்லாம் சப்போர்ட் பண்ணி நம்ம பாசத்தை காமிச்சு வளர்த்த தந்தை இல்லைங்கும் போது அது அவ்வளவு ஈஸியாக அது நம்ம என்ன தோன்றுறது அது நேச்சர் தானே அது கரெக்டு தானே அது அது பாரமா இருந்தாலும் பாரம் பாரம் எடுத்து வேண்டியதுதாங்க அப்பயும் நம்ம ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல அதுல இருந்து இல்ல ஒரு மியூட் இர்ஃபான் நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க ஓகே பரவாயில்ல
எது வந்தாலும் அதுக்கு நம்ம தொந்தரவு முடியாது. நீ அதே வரத்துக்கு வாய்ப்பே இல்லைங்கிறது உங்களுக்கு தெளிவா முதல்ல புரிஞ்சிடும், அறிவுபூர்வமா நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, அதுல ஒண்ணும் சந்தேகமே கிடையாது. அதுக்கப்புறம் மீதி எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல ஏற்பட்ட நினைவு பதிவுகள் வந்து ரிப்பீட்டடா, இனிமேல் இப்படி இருக்காது இப்படி நடந்துச்சு அப்படிங்கிற நினைவு பதிவுகள் தான் உங்களுக்கு வந்து ரிப்பீட்டடா வந்துட்டு இருக்காங்க. புரியுங்களா? அந்த நினைவு பதிவுகள்ல நீங்க உங்க மறந்து கொஞ்ச நேரம் டிராவல் ஆகி எமோஷனலா போயிட்டு இருக்கலாம், அது நேச்சர்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போ ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்புங்கும் போது அதுக்கான பாதிப்பு இருக்கிறது தானே ரைட்டு. கண்டிப்பா நினைவுகள் அது பாட்டுக்கு விவாகமா அப்படி விட்டுட்டு வர்றேன். சோ நான் ஒரிஜினலுக்கு அப்புறம் கூட சோ சில நேரங்கள்ல என்னையும் அறியாமலே அந்த அந்த எமோஷனுக்குள்ள ரொம்ப உள்ள போயிடுறேன். பப்ளிக்கா இருக்கும் போது கூட அந்த அழுகை வருது, அதை கண்ட்ரோல் பண்ண கூடாதுங்கிற ஒரு மென்டாலிட்டி கூட வருது. இந்த நானே புரிதலுக்கு அப்புறம் எதுக்கு போட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு வரும்போது அது கொஞ்சம் ஆக்வர்டா கூட மாறிடுது. சில பேர் கேக்குறாங்க எதுக்கு அழுகிறான்னு, அவங்களுக்கு அந்த அந்த இது கூட தெரியல. ஒரு மாதம் ஆயிடுச்சு இன்னும் அழுவாங்களா அப்படிங்கிற மாதிரி. என்ன நிகழ்வு நடந்துச்சு அதுதான் என்னோட. நீங்க வந்து மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க ஒரு பகுதி பாக்குறத விட இது வந்து நீங்க பிளான் பண்ணி எல்லாம் அழுவுறது இல்ல. பொதுவா அந்த எமோஷனல் பின்னாடி போய் உங்களை அறியாம தான் அழுவுறீங்க எப்படி நடந்தாலுமே. கண்டிப்பா. அதாவது என்னோட கேள்வி என்னையா, எமோஷனலா நான் ஸ்டாப் பண்ணலாமா, அந்த நேரத்துல நான் கட்டுப்படுத்தணும் அழுவ கூடாது இந்த மாதிரி நினைக்கலாமா? இல்ல இல்ல, இது என்னன்னா உங்களுக்கு வந்த வாட்டி தானே தெரியுது, அப்புறம் எப்படி நீங்க ஸ்டாப் பண்ணுவீங்கன்னு கேக்குறேன். ஓகே. உங்களுக்கு அடுத்தது இப்படிதான் இந்த எமோஷன் தான் வரும்னு தெரிஞ்சா நீங்க ஸ்டாப் பண்றது, அது சம்பந்தமா யோசிக்கிறது எல்லாமே ரைட்டு. வந்து அழுத வாட்டி தானே அழுதுகிட்டு இருக்கேன்னே தெரியுது, அப்புறம் பப்ளிக் அளவுறோம் தெரியுது, அப்புறம் நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு தோணுது. அப்ப நீங்க என்ன நினைப்பாங்க பப்ளிக் அளவுறோம் தோணும் போது அந்த அளவுச்சு ஆட்டோமேட்டிக்காவே ரெடியூஸ் ஆயிடுமே. சரி, எல்லாரும் பாக்குறாங்க, அது தப்பு இல்லையான்னு இல்லைங்க. இல்ல நீங்க இப்ப பப்ளிக்ல இப்ப அதாவது என்னன்னா இப்ப அடுத்தடுத்து அதுவே டைரக்ஷன் சொல்லி கொண்டு வந்ததுதானே ஸ்டாப் பண்ணதுன்னு சொல்றேன், நீங்க எப்படி ஸ்டாப் பண்றதா? இல்ல அந்த எமோஷன்ஸ் வருது அது எனக்கு புரியுது, நம்மளுக்கு வர்றதே தெரியாது. வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து விவாகமா விடுறதுனால என்ன ஆயிருதுன்னா, நான் அப்படியே அதுலயே அந்த அந்த அனுபவத்திலே கொஞ்சம் அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்றது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்ன டைம் இந்த அளவுக்கு அது வந்து நீடிச்சுட்டே போகுது அப்பாவோடைய மறைவு நமக்கு துக்கத்தை ஏற்படுத்துறது நியாயம் தானே, நீங்களே வந்து அங்கீகரிக்கிறீங்க உங்களுடைய பண்றீங்க. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்களே வந்து உங்க ஃபீலிங்க ரைட்டுன்னு அக்செப்ட் பண்ணும்போது அந்த எமோஷன் வந்து என்ன டெவலப்மெண்ட் ஆகிட்டு தான் இருக்கும். இருக்கிறது அப்பா இறந்துட்டாரு, அதனால நாங்க வந்து வருத்தத்தோடய ஒரு வேதனை உணர்வோட இருக்கிறது தான் ரைட்டுன்னு நம்ம முடிவு பண்றேன்னு வச்சுக்கீங்க. அப்ப அது சம்பந்தம் நம்மளுக்கு வரும்.
அப்ப வந்து ஒரு மணி நேரம் தேவைப்படுதுங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓரளவுக்கு உடம்புல வத்துற அளவுக்கு ஆனதுக்கு அப்புறம் நீங்க ஒரு நார்மலாக திரும்புறீங்கன்னு. அதாவது என்ன சொல்றேன்னா, உங்க அறிவு வந்து எப்போ வந்து புரிஞ்சுக்கிதோ அதோட விடுபட்டா போதும். தவிர நம்ம இப்படிதான் ஒரு முடிவு நீங்க வராதீங்கன்னு சொல்றேன். அந்த இதை நம்மளா பங்களிப்பு கொடுத்து நம்ம இப்படிதான் இருக்கணும், அது நியாயம்தான். அப்பா இறப்புக்கு நம்ம வந்து அது வந்து நமக்கு இவ்வளவு துக்கத்தமா தான் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்றோம் இல்லையா, அது தேவையில்லை. அதாவது உங்களை மீறி வந்தா எல்லாமே ரைட், அவ்வளவுதான். நீ இப்படி இருந்தாதான் ரைட்னு ஒரு முடிவு எடுக்காதீங்க, அவ்வளவுதான். துக்கமாதான் இருக்கணும், அதாவது அழுகணும், அழுதாதான் கரெக்ட் அப்படின்ற ஒரு முடிவு நீங்க வர வேண்டாம்னு சொல்ல வரேன். எல்லாமே அதாவது இஃப்ரானோட அன்கண்ட்ரோல்ல நடந்தா ரைட், இஃப்ரான் கண்ட்ரோல் வந்த வாட்டி நம்மளும் அதை வந்து நியாயம் நியாயம்தான் அப்படின்னு நியாயப்படுத்த வேண்டிய அவசியம் கூட கிடையாது. ரைட்டு, அது முடிஞ்சு போச்சு. சரி, இனிமே நம்ம அடுத்து நம்ம என்ன அவருடைய ரோலுக்கு நாம எப்படி போய் ஃபேமிலியை பாக்குறது, மீதி ஆளுக்கு என்ன என்ன செய்யறது, வீட்டுக்கு சப்போர்ட்டா இருக்கிறதுக்கு என்ன போனோம், அது வந்து பெஸ்ட். அவர் இல்லைங்கிற வருத்தத்தினால யோசிச்சுட்டு நடந்துகிட்டே இருக்கிறதுனால என்ன பெரிய மாற்றம் நிகழ்ந்துற போகுது, அதுதான் முடிஞ்சது, அவ்வளவுதான். அது இருக்கக்கூடாதுங்கிறது உங்களுக்குள்ள போராட்டம் தானே, நடந்து முடிஞ்சதுக்கு இப்படி இருக்க கூடாதுன்னா நிகழ்ந்த உண்மைக்கு தோணுது. எனக்கு வந்து இப்ப வரைக்கும் இருக்கு, எனக்கு தெரிஞ்சுனா சரியாயிரும் ஆயிரும் ஆயிரும் இருந்தா கூட கஷ்டமா இருக்குது. சோ அந்த வெயிட்டேஜ் அப்படியே இருக்கு, அது குறைய மாட்டேங்குது. எல்லாத்துக்கும் இப்ப எல்லாத்துக்கும் இருக்கும். நீங்க அலுவலகத்துல வந்து நியாயம் நியாயம் இல்லங்கிறத அழுகாச்சு சொல்லிருக்கிறேன். அது உங்களுக்கு நீங்க பழசு கேட்டீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. இப்ப வந்து இப்ப எங்க மதருக்கு வந்து ஃபர்ஸ்ட் நாங்க வந்து கேன்சர்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறோம், ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் ஃபர்ஸ்ட் பாக்குறோம். டாக்டர் என்ன சொல்றாங்க, அம்மாவை வெளியே இருக்கு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, என்னை மட்டும் இருக்கு சொல்லிட்டு, இந்த மாதிரி பா அம்மாவுக்கு உனக்கு இந்த மாதிரி கேன்சர் அப்படின்னு சொல்லி ஒரு விவரம் சொல்லி அனுப்புறாங்க. எனக்கு வந்து கேட்டுட்டு ரொம்ப ஃபர்ஸ்ட் நம்ம கேட்டதும் மனசு வந்து ரொம்ப வெக்ஸ் ஆயிடுது. ஏன்னா நாம் இவ்வளவு தூரம் இருந்து கடைசி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி மனசு ரொம்ப வெதுக்கி போய் நாம் வந்து கார்ல நானும் அம்மாவை மட்டும் டிராவல் பண்ணிட்டு வரோம். வரும்போது அப்ப அம்மா கேக்குறாங்க, ஏடா பிழைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்லி அம்மா சொல்றாங்க. என்னால வந்து வார்த்தை அப்படியே நெஞ்ச வந்து அப்படி கப்புன்னு அடைக்குது, பேச முடியல. இருந்தாலும் நாம வந்து ஒரு மகனா இருந்து நாம வந்து அதை ஒத்துக்க முடியுமா, நாம அவங்களுக்கு எதுப்புறையும் வந்து இதாயிடக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு ஃபேஸ் பண்ற மாதிரி நிக்கிற மாதிரி நின்று மொல்ல வீட்டுக்கு வரலாம் கூப்பிட்டு வந்துட்டு, அம்மா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம மெட்ராஸ்ல ட்ரீட்மெண்ட் பாத்துக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படியே அப்படியான்னு சொல்லிட்டு வீட்டுல கொஞ்சம் ஃப்ரீயான வாட்டி நான் ஆஃபீஸுக்கு கிளம்புறேன். அப்ப பாத்தீங்கன்னா என் வந்து அன்கண்ட்ரோலபிள், கிட்டத்தட்ட ஒரு 20-25 கழிச்சு நான் வெடிச்சு செதறி எழுதுது. அப்பதான் போய் ஒரு மரத்துக்கிட்ட ஓரமா நிறுத்திட்டு அப்ப கூட பாத்தீங்கன்னா கண்ணாடி ஏத்திட்டு வெடிச்சு அழுவுறேன், அப்படியே கொட்டு கொட்டுன்னு கொட்டுது. கிட்டத்தட்ட ஒரு பிள்ளைங்க தேம்பி அழுவும் பாத்தீங்களா, அப்படி அழுவுறேன் ஒரு 10-15 நிமிஷம். எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி நான் அழுதுங்கிறது அப்பதான் ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி ஒரு அழுகாச்சு. முடிச்சுட்டு வாட்டி அடுத்தது ஒரு 1 hour எங்க அண்ணார் ஆபீஸ்க்கு போயிட்டு, ஜெர்மனி எங்க அண்ணா இருக்கிறாங்க, அங்க போயிட்டு சொல்லும் போது இப்ப இந்த முத நிலையில அழுதும் பாத்தீங்களா இவ்வளவு போர்ஸ்ஃபுல், அந்த ரெண்டாவது தடவையில இல்ல. ஏன்னா நம்ம வர்றதை வந்து சுதந்திரமா விட்டுறோம் எப்படி இருந்தாலும் ரைட்னு சொல்லிட்டு ரெண்டாவது அழுதும் போது இதுல இருந்து
கொஞ்சம் சரி அடுத்து என்ன பண்ணலாங்கிற ஆப்ஷனுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பே போயிடுது கொஞ்சம் நேரத்திலேயே. நைட்டு வந்து மத்தியானம் வீட்டுக்கு வந்துட்டு ஒய்ஃப் சொல்லிட்டு அழுகும் போது இந்த ஃபர்ஸ்ட் நிலையில கார்ல எழுதுறதுக்கும் ரெண்டாவது ஆபீஸ்ல போய் எழுதுறதுக்கும் அதுக்கப்புறம் வீட்டுல ஒய்ஃப் கிட்ட சொல்லும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா வித்தினியே ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ்லயே சரி ரைட்டு இனிமே அடுத்தது மெட்ராஸுக்கு போகலாமா அதுக்கு என்ன பண்ணலாம் அதுக்கு என்ன ஃபாலோ பண்ணலாங்கிற முடிவு பண்ணிட்டோம். இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு எமோஷனலுக்கு நீங்க வந்து சுதந்திரம் கொடுக்கணுமோ தவிர நம்ம இப்படிதான் இருக்கணும்னு நியாயப்படுத்த தேவையில்லை. சுதந்திரம் கொடுத்துட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அது வந்து தன்னால அது எப்படி மலர்த்தி விடுபடுதோ விடுபடுறதுக்கு தான் நீங்க அது மலர்றதுக்கு அனுமதி கொடுத்துருக்கோம் அவ்வளவுதான் சொல்றேன். நீங்க வந்து நாம இப்படி வந்து அப்பாவோட இறப்புனால நம்ம வந்து சோகமா தான் இருக்கணும் நம்ம ஒரு வருத்த வேதனை உணர்வு தான் இருக்கணும் அப்படி இருக்கிறதா நியாயம்னு மட்டும் நீங்க எடுத்துக்கிறாங்க. உங்களை அறியாம அந்த உணர்வு எவ்வளவு இருந்தாலும் இருந்துட்டு போகட்டும் அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா அப்படி வந்து அது வந்து கண்டினியூஸா நீடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எனக்கு கூட இன்னொரு இது கூட இதெல்லாம் இப்ப என்னுடைய ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவ் ஒருத்தர் வந்து ஒரு பையன் வந்து ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான். இப்ப அந்த பையனை வந்து அவங்க அப்பா வந்து பார்க்கவே இல்லை. எல்லாருமே வந்து அவ பார்த்தா பயங்கர டென்ஷன் ஆகிடும் அப்படியே டென்ஷன் ஆகிடுவாருன்னு சொல்லிட்டாங்க. ஆனா வந்து நான் கொஞ்சம் ஃபார்மசினால கூட இருந்து அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாம் பண்ணிட்டு போஸ்ட்மார்ட்டம் உள்ளேயே வந்து நான் போய் அந்த பையனுக்கு பண்றதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலா அந்த அந்த நம்மளுடைய ஃப்ரெண்டை வந்து உள்ளேயே அனுமதிக்கல யாரும் அதுவும் அந்த அந்த அவருக்கு வந்து அந்த அவங்க பையனை பாக்குறதுக்கான வாய்ப்பே இல்லை. எல்லாரும் என்ன சொன்னாங்க நீ போனா இவன் பயங்கர டென்ஷன் ஆகிடுவான் பையன் இப்படி ஆகிட்டானேங்கிறதுல மயக்கம் போட்டு விழுந்துருவான் ஏதோ இவனுக்கு உடம்பு இதாகி போயிடும் அதாகி போயிடும் என்னென்னமோ சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா எனக்கு வந்து இந்த எங்க அம்மாவோட இதில் இந்த ரெண்டு மூணு இதில் வந்து ஒரு ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. சரி எந்த உணர்வுமே வந்து நம்ம விட்டுட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகும் மொத்தம் அதிகமாகலங்கிறத நான் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் வந்து என்ன பண்ணேன் ஒரு தண்ணி பாட்டில் மட்டும் வாங்கிட்டு அவரை மட்டும் நானும் அவர் மட்டும் இந்த போஸ்ட்மார்ட்டம் ரூம் உள்ள கூட்டிகிட்டு போய் அவர் வந்து எல்லாருமே வந்து தடுக்கிறாங்க நீ இப்படி செய்யாத இது பிரச்சனை ஆகுனாங்க பாத்துக்கலாம் விடுங்க ஒண்ணும் இல்ல பாத்துட்டு உண்மையில வெடிச்சு செதறி எழுதிட்டு அவருடைய வேகம் குறைஞ்சு போயிருந்து சொல்லி அவர் கூட்டிட்டு போய் பாரப்பா அப்படின்னு சொல்லி நிறுத்துறேன். அவர் வந்து உண்மையில சொல்லணும்னா நான் அந்த இடத்த கூட ஒரு மன உணர்வுகளை கவனிக்கிறதுன்னு பொருட்டு எவ்வளவு நேரம் இவருக்கு அந்தோடைய ஃபோர்ஸ் இருக்குதுன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு நான் கவனிச்சேன். முதல் அரை நிமிஷத்துல வந்து அப்படியே வெடிச்சு செதறினவர் அடுத்த அரை நிமிஷத்துல அந்த முதல் இருந்த ஃபோர்ஸ்ல வந்து பாதி குறைஞ்சிருச்சு. ஒரு நிமிஷம் ஒன்னே கால் நிமிஷம் இல்ல போதும்பா வெளியில போலாம்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. நான் சொல்றது யார் அவர் வந்து தடுக்கவே இல்லை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா இன்னும் ரெண்டு நிமிஷம் இருந்தாலும் யாரும் ஒண்ணும் சொல்ல போறது வெளியே வந்தவருக்கு நான் தண்ணி பாட்டில் ஒண்ணுதான் கொடுத்து என்ன சொன்னேன் நிதானமா குடிச்சிட்டு கொஞ்சம் அமைதியா உட்காருங்க அப்படின்னு சொன்னேன். அதாவது அதுவரையில அவர் மனசுல இருந்த ஒரு பெரிய பர்டன் நேரடியா அதாவது நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கிறத விட பிராக்டிக்கலா பார்த்து டீல் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க அது வெடிச்சு அது ஃப்ரீ ஃப்ளோ ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து அதுக்கப்புறமும் அலுவாச்சு இருந்துச்சு. ஆனா அந்த ஒரு ஒரு தீவிரமான ஃபோர்ஸ் வந்து இல்லை இருந்தது ஏன்னா இல்லாமலாம் போகாது பட் அவனுடைய தீவிரத்தன்மை வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகி போச்சு. ஏன்னா ரியாலிட்டியா நம்ம ஃபேஸ் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு இல்ல அதுக்கு மேல ஒரு ஒண்ணு இல்லை இல்லங்கறத இல்லன்ற எல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியதுல ஒரு காரணம் அந்த இடத்துல இல்லங்கறத தான் உண்மை. ஒருவேளை அதனால கூட இந்த மெமரிஸ் தாக்கத்து தாக்கம் அதிகமா இருக்கும் அப்படின்னு அப்படின்னு நினைக்கிறேன் இருக்கலாம் அப்படின்ட்டு. நீங்க கூட இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? இல்ல இல்ல நான் பாக்கல அவங்கள நம்ம கவனிக்கல அப்படின்ற ஒரு உணர்வு ஒரு தாட்டு தான். நாம இருந்தா கவனிச்சிருந்துருக்கலாம்
நாம் பண்ணாமட்டோமோ அப்படிங்கறது எல்லாமே ஒரு தாட் தான். கண்டிப்பா அந்த தாட்டுக்கு நீங்க வந்து ஏதோ ஒரு வகையில வந்து தொடர்ந்து திங்கிங்ல உங்க கான்ட்ரிபியூஷன் நீங்க வந்து அதை வந்து தாட்டுன்னு எடுக்காம நீங்க வந்து தொடர்ந்து நீங்களா திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. அதை வந்து நியாயம்னு வேற கற்பிக்கிறீங்க. அதனாலதான் என்னன்னு கேட்டீங்கன்னா எமோஷன் டெவலப் ஆகுது, உணர்ச்சி வர்றீங்க, அழுகிறீங்க, அன்கன்ட்ரோலபுல்லா அலுவலச்சு வந்துட்டு இருக்கிறதுக்கெல்லாம் காரணமே வந்து உங்களுடைய தாட்டை வந்து நீங்க வந்து தாட்டுன்னு எடுக்காம அதோட நீங்களா உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் சவாரியில எவ்வளவு திங்க் பண்ணுமோ திங்க் பண்ணி அதை அதை வந்து ரைட்டு இப்படி இருக்கிறது ரைட்டுன்னு நீங்க அக்செப்ட் பண்றீங்க. இதுதான் நியாயம்னு கற்பிச்சுக்கிறதுனாலதான் அந்த உணர்வு வந்து பீரிட்டு உங்களால இன்னும் அந்த எமோஷன் வந்து விடுபட முடியாம இருக்கிறீங்கன்னு சொல்றேன். மத்த விஷயங்கள்லாம் அப்படி இல்லையா அப்படின்னு எனக்கு உங்களுக்கு மத்த விஷயங்கள்லாம் அப்படி இல்லையா நிறைய கஷ்டங்கள் வந்தா கூட பட் இது மட்டும் புரியல உங்களுக்குள்ளேயே இருந்ததை சரி இப்பதான் ஏதோ ஒரு அளவுல சொல்லிக்கலாம் அளவுக்கு நீங்க வந்திருக்கீங்க ஓகேங்களா இதுவே ஒரு நல்ல முன்னேற்றம் தான் என்னைய பொறுத்த மட்டும் இனிமேல் உங்களுக்கு வெயிட்டேஜ் கொஞ்சம் குறையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப நீங்க வந்து உங்களுக்குள்ளேயே நீங்க யோசிச்சுட்டு இருந்ததை விட்டுட்டு உங்களுக்கு இருந்து வெளியில நீங்க ஒரு ஷேர் பண்ணிருக்கீங்க இல்லையா? ஹலோ, இது புரியல? இருங்க, உங்களை காலமா நீங்க 20 ஒரு மாசமா நீங்க உங்களுக்குள்ளேயே உங்க அப்பாவுடைய நினைவு ரைட்டு தான் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே சுமந்துகிட்டு இருந்திருக்கீங்க இல்ல இப்ரா? நியாயப்படுத்துறதுனாலதான் இந்த உணர்வு வந்து இவ்வளவு தூரம் டெவலப்மெண்ட் ஆயிட்டு இருந்திருக்குது அப்படிங்கிறது இப்ப உங்களுக்கு ஒரு ஐடியாவா கொடுக்கப்பட்டிருக்குது. இப்ப நீங்க இது சம்பந்தமா இன்னைக்கு நீங்க வந்து நீங்க யோசிச்சாலும் உங்க மைண்ட் இதையும் யோசிக்கும்ல, ஓ அது கரெக்ட் தானே இருக்குது, அப்படிதான் இருந்திருக்க மாட்டிருக்குது, நாம எப்படி இந்த ரூட்டை தான் போயிருக்க மாட்டிருக்குங்கிறது உங்களுக்கே தெரியுமல்ல இன்னைக்கு யோசிக்கும் போது. அப்படி யோசிக்கும் போது நேற்றோ நீங்க உங்களுக்குள்ள யோசிச்சுட்டு இருந்ததை விட இன்னைக்கு வந்து நீங்க கொஞ்சம் விடுபட்ட ஒரு நிலைக்கு இருக்கீங்க. அது நீங்க உணர்ந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு இன்னும் அடுத்த வர்ற நாட்கள்ல நீங்க இதனுடைய அழுத்தமான இதுல இருந்து நீங்க ரொம்ப ஒரு ஃப்ரீ ஃப்ளோவா வெளியே வந்துருவீங்கிறதா நான் சொல்ல வர விஷயம். கண்டிப்பா நானும் அதான் எதிர்பார்க்கிறேன். இல்ல நிச்சயமா வெளியே வந்துருவீங்க இப்ரா, நீங்க அதை பத்தி ஒன்னும் வருத்தப்பட தேவையில்ல. அப்போ வந்து அந்த எமோஷனலா மட்டும்தான் இருப்பீங்களோ தவிர அதுக்கு பத்தி உங்க மனசு யோசிக்கிறதுக்கான வேலையே இருக்காது. பொதுவா ஏன்னா அந்த எமோஷனல் தான் டாமினேட் பண்ணிட்டு இருக்கும் தவிர அதுக்கான சொல்யூஷன் பக்கம் உங்க மைண்ட் போறதுக்கான வாய்ப்பே கிடையாது பெரும்பாலும். ஏன்னா அதுவே நம்மளை திரும்ப திரும்ப தாக்கிக்கிட்டே இருக்கிறதுனால தீர்வு பக்கம் நமக்கு தெரிஞ்சா கூட அந்த இடத்துல இன்னொருத்தருடைய சப்போர்ட் நமக்கு தேவைப்படும். அப்ப அது ஒண்ணும் செய்ய முடியாதுப்பா, அது இயற்கை தானப்பா, நிஜமா முடிஞ்சு போனது எப்படி திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒருத்தர் சொல்லும் போது அட ஆமா இல்ல அப்படின்னு உங்களுக்கு தெரியறதுக்கு கூட ஒருத்தருடைய சப்போர்ட் தேவைப்படுது. அதுதான் ஆறுதல் சொல்றதுங்கிறது வேற என்ன இருக்குது? ஆறுதல் உண்மையில ஆறுதல் அதுதானே, மன ஆறுதல் தானே தர. அத வந்து உங்களுக்குள்ளேயே வச்சிருக்கிறத விட நீங்க வந்து இன்னைக்கு மனம் திறந்து வெளியே சொன்னதுல ரொம்ப ஒரு வகையில உங்களுக்கு இன்னைக்கே பாருங்க இவ்வளவு நாள் இருந்ததுக்கு இன்னைக்குறதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய ஃபோர்ஸும் அந்த அழுத்தமான இன்டென்ஷன் வந்து குறைஞ்சதுங்கிறத நீங்க இன்னைக்கே நீங்க நல்லாவே ஃபீல் பண்ணுவீங்க
அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நீங்க வந்து நாளைக்கு கூட நீங்க இன்னும் ஏதாவது இன்னும் டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா போன்ல கூட டிஸ்கஸ் பண்ணுங்க, நம்ம பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பா கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணுங்க. நீங்க ஒரு இது சம்பந்தமா நான் ரெண்டு மூணு ஸ்டடி எல்லாம் பண்ணி கட்டுரை எல்லாம் எழுதிருக்கிறோம், இன்னும் நம்ம இன்னும் ஃபுல் டீட்டெயிலா கூட சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க ஃப்ராங்கா நீங்க பேசுங்க, நம்ம பேசலாம். ஓகேங்க, நன்றி நன்றி. தேங்க் யூ மாமா, உங்களை மியூட் பண்றேன். வேற யாராவது கேள்வி கேட்க ஹேண்ட்ஸ் ரைஸ் யூஸ் பண்ணுங்க. மோகன் பிரசாந்த் அன்மியூட் பண்றேன், எங்க இருந்து பேசுறீங்க? பேசுங்க. வணக்கம் ஐயா, நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க ஐயா. நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் இந்த மாதிரி வந்துட்டு, எனக்கு இப்ப புரிதல் எல்லாமே நல்லாவும் இருக்குது, என்னால எல்லாமே கரெக்டா வந்துட்டு முன்ன இருந்ததுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் எல்லாமே இருக்குங்க. நான் என்ன கேள்வினா, நான் புரிஞ்சுக்கிட்டது வந்துட்டு இப்ப நான் இருக்கிறது கரெக்டாகனு எனக்கு ஒரு சின்ன டவுட்டுங்க. அதாவது என்னன்னா, இப்ப வந்து முன்னெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நம்ம அதுலயே வந்து ரொம்ப குழம்பிக்கிட்டு அதுலயே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்ப வந்து அந்த வந்ததுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணலாம், வாட் நெக்ஸ்ட், அதுக்கு அப்படிங்கிற ஒரு தாட்டுக்கு வந்து வந்துடுற மாதிரி இருக்கு. அது அப்படி இருக்குது, கரெக்டா நல்லாவும் இருக்குது, நல்லா போகுது. ஆனா சில சமயம் என்னதுன்னா, நம்ம எதை இக்னோர் பண்றோமோ, நம்ம வந்துட்டு அந்த சிந்தனையை எடுத்து ஆராயாம என்ன இருக்குது கையில, என்ன இருக்குது, இப்ப நம்ம புறத்துல நம்ம என்ன பண்ண முடியும், புறம் மட்டும் தான் நம்ம கிட்ட இருக்குது, புறத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற கோணத்திலே நான் போயிட்டு இருக்கேன். இந்த புரிதலுக்கு அப்புறம் அது நல்லா இருக்குது, ஆனா எதுவும் நம்ம இக்னோர் பண்றோமா, இல்ல இதுதான் கரெக்டா இப்படி இருக்கிறது ஓகேவா? அது நீங்க இப்படி இருக்கிறதுதான் கரெக்ட். மோகன் பிரசாந்த், புறத்துல என்ன செய்யணும்னு சிந்திக்கிறதுதான் கரெக்ட். நாம வந்து பழைய பேட்டர்ன் பிரகாரமே ரொம்ப காலம் பழங்கிறதுனால ஒருவேளை நம்ம இப்படி இக்னோர் பண்றோமோ, உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துருக்குது. ஆமா, அதாவது என்னன்னா, நம்ம வந்து அந்த நேரத்துல வந்துட்டு இப்ப புரியுது, இப்ப நம்ம கையில இப்ப ஒரு விஷயம் முடிஞ்சு போச்சு, அந்த முடிஞ்ச விஷயத்துக்கு கவலைப்படுறது பிரயோஜனம் இல்ல, என்ன பண்ணலாம் இப்ப அப்படிங்கறது தெளிவாவே புரியுது. அப்ப நம்ம வந்துட்டு முன்னெல்லாம் வந்து அந்த விஷயத்துக்காக ரொம்ப நேரம் ஒரி பண்ணிட்டு இருப்போம், கவலைப்பட்டு இருப்போம், இப்ப அந்த கவலை குறைஞ்சிருது, அடுத்து என்ன பண்ணலாங்கிற போது கிளாரிட்டியா போக முடியுது. ஆனா மனசுக்குள்ள ஒரு சின்ன இடர்பாடுனா, நம்ம எதையோ ஒண்ணு இக்னோர் பண்ணிட்டு போறோமோ, நம்ம வந்து அதுக்கு சிந்தனை கொடுக்காம நம்ம வந்து புறக்கணிச்சுட்டு போறோமோ, அதை தப்பிச்சுக்கிறோமோ, இல்ல எஸ்கேப் ஆறோமா, இல்ல இதுதான் கரெக்டாங்கிற ஒரு சின்ன சந்தேகம் மட்டுங்க. அது அதாவது பழைய பழையபடி சிந்திச்சதுல இருந்து இப்ப நம்ம மாறி இருக்கோமேங்கிறது உங்களுக்கே ஒரு டவுட்ஃபுல்லா இருக்குது, வேற ஒண்ணும் கிடையாது. அவ்வளவுதான், நீங்க இப்ப இருக்கிறதுதான் வந்து ஒரு ஞானியோட ஸ்டேட்மெண்ட். ஒரு ஞானி எப்படி இருக்காரோ அப்படி இருக்கீங்க. வாட் இஸ் த நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்றீங்க பாத்தீங்களா, ரியலா அதுதான் தேவையான ஒரு விஷயம். நீங்க உங்களுக்குள்ளேயே போட்டு வளர்ந்துட்டு இருக்கிறதுனால வெளியிலதான் செய்யற செயல் தான் தேவை, தவிர உள்ளுக்குள்ள வந்து அப்படியே விட்டுருங்கன்னு தானே சொல்றோம். அது நேச்சுரலா சரியாக இடத்துல நமக்கு என்ன அங்க வேலை இருக்குது, நமக்கு வேலை எக்ஸ்டர்னல் வேலை புறத்துல என்ன செய்யுங்க. அதனால நீங்க வந்து நீங்க ரொம்ப கிளியரா இருக்கிறீங்க. நீங்க இது ஏதோ நம்ம ஏதோ பொறுப்பு இல்லாம இருக்கிறோமோ, ரெஸ்பான்ஸ் உணர்வுக்கு எடுக்காம இருக்கிறோமோ அப்படிலாம் எதுவுமே நினைக்க வேணாம். நீங்க இருக்கிறத சரி புரியுதுங்களா, எடுத்துக்கோங்க, புறத்துல என்ன செயல்படுமோ செய்யுங்க, அகத்தை அப்படியே விட்டுருங்க, அவ்வளவுதான். அது இவ்வளவு காலம் வரைக்கும் அப்படி இருந்ததுனால இப்படி இருக்கும்போது நமக்குள்ளேயே வந்துட்டு நம்ம வித்தியாசமா இருக்கோமோ, அந்த ஒரு உணர்வு தான் நீங்க சொல்றது வந்துட்டு. அப்ப ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம நம்ம வந்துட்டு அந்த ஒரு அந்த என்ன கரெக்ட் தான் எனக்கு புரியுது. பொறுப்பற்ற தன்மையில இருக்குன்னு தான் சொல்றாங்க, உள்ள பொறுப்போட இருக்கவே சொல்லலையே. அகத்துல பொறுப்பற்ற தன்மையில இருக்கிறது தான் ஞானம், புறத்துல பொறுப்போட இருக்கிறது தான் அறிவாளியுடைய தன்மைன்னு சொல்றாங்க ஐயா. உங்களை அகத்துல எங்கேயாவது பொறுப்போட இருக்க சொல்லிருக்கிறாங்களா, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துங்கன்னு எங்கேயா சொல்லிருக்காங்களா? பொறுப்பற்ற தன்மையோட இருங்க, ரெஸ்பான்சிபிள் எடுக்காதீங்க, அது டோட்டலாவே பக்கத்து விட்டு காலிங் பெல்லு, இப்படிதானே சொல்றாங்க. புறத்துல செயல் மட்டும்தான் உங்களையும் எல்லாத்தையும் இணைக்கிற இடம், அங்க நீங்க அறிவுடைமையோடையும் மத்தவங்களுக்கு எப்படி என்ன நெக்ஸ்ட் நம்மளுடைய பகுதி என்ன செய்யறதுக்கு இருக்குதுன்னு சிந்திச்சு செயல்படுறதுதான் சரியான ஒர்க் அவுட். சரிங்க சரிங்க, அப்ப வந்து நம்ம இப்படி வச்சுக்கலாம். அப்ப வந்து நம்ம கையில இருக்கிற ஒரே விஷயம் புறத்துல நம்ம செய்யறதுக்கான வேலை மட்டுமே தவிர வேற எந்த வேலையுமே நம்ம கையில இல்ல. ஆக்சுவலா கண்டிப்பா இல்ல. அப்ப புற வாழ்க்கைங்கிறது மட்டும் தான் உண்மையானதாயா? அப்ப புறதானே நிஜம். சரிங்க, இப்ப நீங்க என்ன செய்யறீங்கிறது எல்லாருக்குமே தெரியும் பிரசாந்த், ஆனா நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்கிறது உங்களுக்கு மட்டும் தானே தெரியும். அப்ப அது எது நிஜம், எது உங்களுடைய அம்சம் சொல்லுங்க. ஆமா, வெளியில நம்ம என்ன பண்றோங்கிறது மட்டும்தான் அடுத்த முத்திரி. இந்த ஒரு சில இது முன்னாடி நம்ம நிறைய ஸ்பீச் அதெல்லாம் மத்தவங்களோட எல்லாம் கேட்கும் போது சிலவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி உள்முக தேடல் இருக்கணும், உள்முக தேடல் இருக்கணுங்கிற போது உள்முகமா நம்ம எதையோ தேடணுமோங்கிற மாதிரி அந்த ஆட்டிடியூட் எல்லாம் அந்த மாதிரி இருந்ததுனால அப்ப நம்ம இப்ப வந்து எதையோ ஒண்ணு மிஸ் பண்ணிட்டு இப்ப வந்து ரொம்ப செயற்கையா புறம் அதாவது
அப்படி போயிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. அடிப்படையா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பேசிக்கா கொண்டு வரதுக்கு அதெல்லாம் அப்படி இருந்தா தான் நம்ம உள்ள வருவோம், என்னன்னு பாக்குறதுக்கு தேவையில்லை. அந்த மாதிரி ஒரு அடிப்படை தான். அதாவது இப்ப நீங்க வந்து முடிச்சிட்டீங்க, சாப்டரே க்ளோஸ் பண்ணீங்க, பிஹெச்டிக்கு வந்துட்டீங்க, மறுபடியும் பழைய பாடங்கிறதெல்லாம் அதெல்லாம் வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி உள்ள வர்றதுக்கான ஒரு நுழைவாயில் தானே தவிர, இப்ப நீங்க வந்து இதுக்கே வந்து கம்ப்ளீட்டா அகத்தியே க்ளோஸ் பண்ற கம்ப்ளீட்டுக்கு நீங்க வந்துட்டீங்க. அதனால நீங்க இப்ப இருக்கிறதுதான் வந்து எப்படி சொல்றேன்னா, ஒரு ஒரு ஞானியின் செயல்பாடு எப்படி இருக்குமோ நீங்க அதுல 100% சரியா இருக்கிறீங்க மோகன் பிரசாந்த். நீங்க அதுல எந்த வகையிலுமே உங்களை நீங்க வந்து நாம ஏதோ ரெஸ்பான்சிபிள் இல்லாம இருக்கிறோமோ அப்படி இப்படின்னு எதுவுமே நினைக்க தேவை. நீங்க இருக்கிறது 100% சரியே. ஓகேங்க ஓகேங்க. அது நேத்து நான் அந்த சங்கரிவி அவங்க அந்த மேடம் ஸ்பீச்சோட பார்த்த மாதிரி நமக்கு புரிதலா ஏற்பட்டுருச்சு, தெளிவா இருக்கிறோம். அப்படி இருந்தாலுமே ஏதோ ஒரு சின்ன சுச்சுவேஷன் வந்து நம்மளுக்கு அன்கம்ஃபர்டபுளா நடக்கும் போது நமக்கும் அந்த கவலை வரதான் செய்யும். என்ன அந்த கவலையை வந்து கடக்கிறதோட நிமிடங்கள் வந்து முதல்ல வந்துட்டு ஒரு நாள் கணக்குல இருந்துச்சு, இப்ப அவ்வளவுதான் என்ன பண்ண முடியும் சரி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டு போயிடறோம். அப்ப வந்து நம்மளுக்கு வந்து இந்த உணர்ச்சி வராம நம்ம எப்பவுமே ஆனந்தமான நிலையில எது வந்தாலும் எது நடந்தாலும் இருக்கணுங்கிறதுலாம் இல்ல, அது வந்து வரும், அதை கடந்து போறது அது ஒண்ணும் அப்படிதானங்க. சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்க நன்றிங்க. மோகன் பிரசாந்த் உங்களை மீட் பண்றான். ரெக்கார்டு எம்டியா இருக்கும்னு நினைக்கிறேன். அன்மியூட் பண்றேன். சிவகுமார் எங்க இருந்து பேசுறீங்க சார்? வணக்கம் சார். வணக்கம் சிவகுமார் சார், சொல்லுங்க சார். வணக்கம் சார், கொளத்தூர்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார். இப்ப முகமது சார் பேசின மேட்டர், இப்ப அகம்னு டோட்டலாவே அகம்னு எடுத்துக்கிட்டா அவர் சாட்டிஸ்ஃபை ஆவாரா ஆகலாம் இல்ல? கரெக்ட் தான், அதான் எடுத்துக்க சொல்றோம். அதான் அதான் சரி, அது எமோஷனா பண்ணுங்க அப்படின்றீங்க இல்லையா? ஆமா, சரி அவர் அகம்னு எடுத்தாருன்னா கொஞ்சம் குறையுமா அப்படிங்கிறது தான். அது பண்ணலாம், கரெக்ட் தான். அதான் முடிந்த நிகழ்வு எல்லாம் அகம்தானே? அகம்தான். அதான் எது எதெல்லாம் முடிஞ்சதோ முடிஞ்சு போனது எல்லாமே அகம்தான். அதான் அவர் அதை நினைச்சிருந்தாரா கொஞ்சம் குறையுங்கிறதுக்காக யோசிச்சார். அவர் எமோஷனல் வெளிப்படுது, முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சதா எடுத்துக்கிறோம், அதையும் மீறி வெளிப்படுத்த வெளிப்படுறதையும் ஓகேன்னு எடுத்துக்க வேண்டியதுதான். சொல்லிட்டு ஒரு நம்ம அத அதுக்கான நியாயம் கற்பிச்சோம்னா நமக்கு கண்டினியூ ஆகும். எல்லாமே சிவகுமார் சார் ஃபர்ஸ்ட் சின்ன வயசுல இருந்து வந்திருக்கிறாங்க. சின்ன வயசு தானே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு நிகழ்வை சந்திக்கும் போது அதனுடைய தாக்கம் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்ல நம்மளே முதல்ல வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் ஒரு துக்கத்தை சந்திச்சதுக்கும் அடுத்து ஒரு அடுத்து வரும்போது சரி அப்படின்ட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிடுவோம் இல்லையா? கொஞ்சம் இருக்கு, ரொம்ப ஓவரா இருக்கு. ஆமா ஆமா, இல்ல வந்துருவாங்க வந்துருவாங்க. இப்ப நீதான் முதல்ல அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசமா வந்தவர், இன்னைக்குதான் அவர் மனம் திறந்து அவருடைய பிரச்சனை என்னங்கறதே அவர் வெளியே சொல்லிருக்கிறாங்க. இப்ப இனிமேல்ட்டு அது வந்து எப்ப நம்மளை விட்டு வெளியே போகுதோ அப்பயே அது விடுதலை தானே கிட்டத்தட்ட? மனசுக்குள்ள இருந்து நீங்க வெளியே சொல்லிட்டீங்கன்னாவே உங்களுக்கு சொன்னதே அவருக்கு விடுதலையான மாதிரி இருக்கும். ஆமா, நிச்சயமா வேலை செய்யும்னு சொல்றேன் நான். இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு பாருங்க அவருக்கு வித்தியாசமா, இன்னைக்கே அந்த வித்தியாசம் அவர் ஃபீல் பண்ணுவாரு. நாளைக்கு எல்லாம் வந்து இல்ல நேத்தையோட பழையதோ கம்பேர் பண்ணும் போது நான் கொஞ்சம் வந்து ஒரு வெயிட்டேஜ் குறைவா தான் இருந்தேங்கிறத இஃப்ரான் கண்டிப்பா சொல்லுவாருங்கிறது இயற்கைன்னு எடுத்துக்க சொல்லலாம். ஆமா ஆமா, இவ்வளவு அழுகிறது ஓகே எடுத்துக்கணும், முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சதா எடுத்துக்கணும்.
அதையும் தப்பா எடுத்துக்கிட்டா இல்ல, தப்பே பண்ணிருந்தா கூட முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சதா எடுத்துக்கிட்டாதான் நம்ம கடந்து வர முடியும். கூகுள் மேப் நம்ம உதாரணம் சொல்லுவோம்ல, இப்ப ஒரு இடத்துக்கு புதுசா ஒரு இடத்துக்கு போறோம்னா கூகுள் மேப் இல்லாம யாரும் போறது இல்ல. காரில் வச்சுக்கிறோம், பைக்ல வச்சுக்கிறோம். இப்ப கூகுள் மேப் சொல்லுது 500 மீட்டர் போய் ரைட்ல போவோம்னு சொல்லுது. நாம 500 மீட்டர் தாண்டி நேரா போயிட்டு இருந்துச்சுங்க, எந்த கூகுள் மேப்பா திட்டுமா நம்மள? நான் ரைட்ல போக சொன்னா நீ நேரா போற அறிவு இல்லைன்னு கேட்காது அங்க. அப்ப அடுத்து என்ன பண்ணு சொல்லும், நேரா இன்னொரு 1 கிலோமீட்டர் போய் சுத்திட்டு சொல்லுது. சோ இருக்கிற இடத்துல அடுத்து என்ன செய்யணும்னு சொல்றதுதான் மனசு. அப்படிதான் நம்ம வந்து நம்ம செயல்படணும். அது என்ன நடந்ததுனாலும் ஓகே, இப்ப என்ன பண்ணணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடணும். கூகுள் மேப் மாதிரி ஆயிடணும், முடிஞ்சதுதான் ஓகே. அவர் அழுவுறதும் கரெக்ட் தான், அழுதுட்டு எப்ப முடியுதோ என்ன நினைச்சு எல்லாம் ஓகேன்னு எடுத்துக்கணும். ஒரு மாசமாயே கேள்விகள் ஏதா இருக்கா? ரெண்டு நிமிஷம் என்ன இருக்கு? சரி, அப்படின்னா ஃபார்மல் க்ளோசிங் பண்ணிக்கலாம். மீட்டிங் அனைவரின் சார்பாக ஜீவனி ஐயா அவர்களுக்கும் சரவணன் ஐயா அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி. Stop recording.